ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் அந்த பூச்சி அடிக்கிறவர் வந்து வீட்டை பார்க்குறாரு. பட் பொண்ணு அந்த வீட்டில் இல்லை. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்ம மேலே தான் டவுட் வரும், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக பிரீத்தியும் பொண்ணியும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. பொண்ணி வந்துட்டாங்க, என்னென்னு ஒரு பொண்ணு கூட வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூர்த்தி வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பூச்சி அடிக்கிறவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாரு. எதுக்கு உன் ஃபோட்டோ அனுப்புற, அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பொண்ணி வந்து சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி நான் மார்க்கெட் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவர் வந்து போட்டோ எடுக்கலாம்னு பாக்குறாரு. அதுக்குள்ள பொண்ணி வந்து ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல உஷா, மூர்த்தி, வெண்ணிலா வந்து பொண்ணியை பிளாக் பண்ணி கேக்குறாங்க. இந்த மாதிரி நீ பிரீத்தி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தா, எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லைன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நான் மார்க்கெட் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வேலாயுதத்தை வந்து பாக்குறதாக யுகேந்திரன் ஒருத்தர் வராரு. அவர் வந்து உங்களுக்கு தேவையான காசு வந்து வாங்கிக்கோங்க, நான் அந்த மாதிரி ஆபரேஷனுக்காக காசு தேவைப்படுதுன்னு சொன்னாங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வேலாயுதம் வந்து நான் கடனா வாங்கிக்கிறேன், அப்புறமா உங்ககிட்ட நான் திரும்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க திரும்பி கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் சொல்றாரு. சரி ஓகே, நான் நாளைக்கு காசோட வர அப்படின்னு சொல்லிட்டு அந்தவர் வந்து கிளம்பிடுறாரு. வேலாயுதம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறனாலதான் நாட்டுல கொஞ்சமாவது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. தேங்க்யூ.